தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையுடன் நமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செல்வ பிருந்தகை நம்முடன் இணைந்திருக்கிறார். உடனே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். முதலாக வாழ்த்துக்கள் சார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றதற்கு. நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல உங்களை வந்து தலைவரா அறிவிச்சிருக்காங்க. தலைவராக இருந்து தொண்டர்களுக்கு முதல்கட்டமா என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்க இருக்கீங்க? எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் கமிட்டி வலிமையாகவும் பலமாகவா இருக்க வேண்டும். இப்ப காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வலிமை பெற செய்ய வேண்டும் என்றால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுபவமிக்க தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாக இந்த டீம் ஒர்க் செய்தால் காங்கிரஸ் பேர் இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். இந்த பாசிச சக்திகளை அப்பொழுதுதான் வீழ்த்த முடியும். தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? அகில இந்திய தலைவர் வந்து உங்களை வந்து பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த பொறுப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? அகில இந்திய தலைமை நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பை செம்மையாக நல்வழியில் நாங்கள் நடத்தி செல்வோம். மீண்டும் ஒரு முறை, அனுபவமிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். கூட்டணி கட்சியோட தொடர்ச்சியா திமுக நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைப்பு விடுக்க இருக்காங்க? அதே மாதிரி எத்தனை தொகுதிகள் நம்ம கூடுதல் தொகுதிகள் கேட்க இருக்கோமா இந்த தடவை? மிக விரைவில் நாங்கள் சந்திப்போம். எந்த தொகுதி எவ்வளவு தொகுதி என்பதை பற்றியெல்லாம் எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்.